சற்று முன் வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 23 வரை ஊரடங்கு நீட்டிப்பு. தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. ஸோ இந்த அறிவிப்பு பற்றின கூடுதல் விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம புதிய தகவலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பதா அப்படின்ற தொடர்பான ஒரு ஆலோசனைக் கூட்டம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு செய்தி வெளியிட இன்றைய தினம் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதனுடைய அடிப்படையில் அடுத்த 2 வாரங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து மீண்டும் ஊரடங்கு தமிழகம் முழுவதும் நீட்டிச்சு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 23 வரைக்கும் இந்த ஊரடங்கு நடைமுறைகள் தொடரும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா நோய் தொற்றை பரவலை தடுப்பதற்காக தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல கூடுவதை தவிர்ப்பதற்காக வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு தடை விதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் 23 ஆகஸ்ட் 2021 காலை 6 மணி வரை நீட்டிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள் மூலமாக கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், அதாவது அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கொரோனா நோய் தொற்றினுடைய பரவல் மற்றும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களை வந்துட்டு கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அதுவும் தொடர்ந்து தொடரும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்பது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. செப்டம்பர் மாதம் 1 தேதியிலிருந்து தமிழகத்தில் 9 முதல் 12 வகுப்பு வரையான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் செவிலியர் படிப்பு கல்லூரிகள் வருகின்ற ஆகஸ்ட் 16 தேதியிலிருந்து செயல்படலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது தவிர்த்து ஏற்கனவே உள்ள பொதுவான நடைமுறைகளாக இறைச்சி மற்றும் மீன் சந்தைகளில் மக்கள் கூடவே தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் ஒரே நேரத்தில் கூடுறதை தவிர்க்கணும். அதுபோல் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைத்து விதமான கடைகளும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கடைகளுடைய நுழைவாயிலில் சானிடைசர்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் வந்துட்டு தெர்மல் ஸ்க்ரீனிங் பண்ணணும். இந்த மாதிரி வழக்கமான நடைமுறைகள் அனைத்துமே வந்துட்டு இப்போ இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த நடைமுறைகள் அனைத்துமே வருகின்ற ஆகஸ்ட் 23 வரைக்கும் நடைமுறை இருக்கும். அதனைத் தொடர்ந்து அவ்வப்போது இருக்கக்கூடிய நடைமுறைகள் மற்றும் கொரோனா நோய் தொற்றுக்கு ஏற்ப அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விதிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகளும் பொருந்தும்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ தற்சமயம் இந்த ஒரு தகவல் தான் வெளியாக இருக்குது. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறோம்னா மறக்காமல் புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.